வணக்கம். இன்னைக்கு நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா கோயிலுக்கு கிளம்பியிருக்கிறோம், குலதெய்வ கோயிலுக்கு. இன்னைக்கு தை அமாவாசை, அதனால் ஃபேமிலியோடு எல்லாம் கிளம்பியாச்சு. அப்பா வர்றாங்க பாருங்கள், கதவு பூட்டிகிட்ருக்கிறாரு. அதுக்காக வெயிட்டிங், கோயிலை போய் பார்க்கலாம். இங்கே வந்து எங்கள் அப்பாவோட குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து தை அமாவாசை, அதனால் சாமி கும்பிட்டு போகலான்னு வந்திருக்கோம். அப்பா போகலான்னாங்க, அதனால் வந்திருக்கிறோம். வாங்க கோயிலாக உங்களுக்கு சுற்றி பார்க்குறேன். இந்த கோயிலாக வந்து கார் இருக்கு, பார்க்கிங்கு அப்படியே கம்மி. அந்த வீப்பாமி ஹாய் சொல்லுங்க, அங்கே பார்த்து சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு எண்டுலேயே வந்துட்டு கருப்பராயன் ஒன்று இருக்குதுங்க. நம்ம அதை சாமி கும்பிட்டு வந்துட்டு கருப்பராயனுக்கு பக்கம் போகலாம். இதெல்லாம் வந்து கார் பார்க்கிங், ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா இங்கே வந்துட்டு பந்தல் போட்டுருவாங்க. இந்த கருப்பராயனுக்கு கெடா வெட்டினாங்கன்னா இங்கே தான் வந்துட்டு சமையல்லாம் போடணும், உள்ளே போகக்கூடாது. உள்ளே இருக்கிறது வந்து செல்லாண்டியம்மன், உள்ளே இருக்கிறது வந்து செல்லாண்டியம்மன். போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கைகள் கழுவிட்டு உள்ளே போகலாம். இது ஃபுல்லாக வந்து எங்கள் அப்பா நிறைய செடி வச்சுருக்குறாங்க. அவர் வந்து கோயில் மேலே ரொம்ப பற்று பாருங்கள். உள் ஃபுல்லாக இது ஃபுல்லாக வச்சது நிறைய அவர் தான் வச்சுருப்பார். கோயிலுக்காக நிறைய வந்து செய்வார். இப்போ 2 வருஷமாக தான் கொஞ்சம் வர முடியல. வாங்க இந்தியா கோயிலில் என்ட்ரன்ஸ். இங்கே தான் தீபம் ஏற்றுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோமே பிள்ளையார் கோயில் இருக்குது, பிள்ளையார் கும்பிட்டுக்கலாம். இந்த என்ட்ரன்ஸில் இன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருக்கலாச்சு. ஆமாம், இங்கே வந்துட்டு என்ன ஒரு விஷயம்னா இதெல்லாம் எங்கள் அப்பா வச்சது தான், ஃபுல்லாக எங்கள் அப்பா வச்சது தான். அங்கே பாருங்கள் ஒரு சாமி வச்சுருப்பாங்க. வாங்க அந்த சாமி காமிக்கிறேன். என்ன மரம் அது? இது இல்லை, இதெல்லாம் நெல் கொடுக்குறது. இது கொய்யா மரம், இது கோட்டன்ஸு. அங்கே பாரு வன்னி மரம் ஒன்று வச்சுருக்கிறாரு, அதுக்கு வந்து ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. பார்ப்போம் செடியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கலாம். நல்லா பராமரிப்பாங்க. இப்போ ஆள் வச்சு இது வந்து எங்கள் அப்பாவே செஞ்சதுங்க. நிவருகிட்ட இன்ஜினியர் இந்த மாதிரி எல்லா ஸ்டாண்டும் எல்லா பக்கம் வச்சுருப்பாரு. கற்பூரம் பற்ற வைக்கிறதுக்காக உள்ள கறி பிடிச்சிரும் அப்படின்னு கடவுள் காப்பாற்றுவோம். நிறைய சாமிகள் இதெல்லாம் அப்பா பண்ணதுதான். வாங்க நிறைய இருக்கும், நான் காமிக்கிறேன். அப்படியே சுத்தி காமி, அப்படி சுத்தி காமி. இது வந்து எப்பவுமே நாங்கள் வந்தால் இதுக்கு வந்து கனி குத்துவங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி, அதனால் எப்போவுமே நம்ம எந்த அம்மன் கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு வந்து கனி குத்திட்டு உள்ளே போங்க. வாங்க இது பாருங்க நம்மளோட செட்டெல்லாம் நிற்கிறாங்க. சித்தப்பா நிறைய காய் பிடிச்சிருக்குது. இங்க வந்துட்டு இங்க வாங்க, இங்க போயிருக்கலாம். செடியெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு, செடியெல்லாம் ரொம்ப அழகாக. மினிஸ்டர்லாம் இங்கே இருக்கிறாரு. இங்கே போய் சாமி கும்பிட்டு அப்படியே சுற்றிட்டு வரலாம். இப்படி இப்படி அப்படியே சுற்றிட்டு வரலாம். தெரியும் அந்த பக்கம் மெயின் கேட்டுங்க. இந்த பக்கம் சாப்பிட்டு இப்படியே போய்க்கலாம். இது பாருங்க இந்த பூ எல்லாம் கூட அப்பா வச்சுதான்.
இங்கேருந்து பாருங்கள் பார்க்கிங் கேட்டால் இங்கே வந்து சாப்பாடு இருக்குது. மாதம் மாதம் வந்து பௌர்ணமி அமாவாசை, அமாவாசை அன்னைக்கு ஃபுல் மத்தியானம் எல்லாத்துக்கும் சாப்பாடு உண்டு. பாருங்கள் கூட்டம் பாருங்கள் நிறையா இருக்குது. பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு இது வில்ல மரம் பாருங்க, வில்வ மரம் சொல்லுவாங்கல்ல அந்த மரம், அந்த காய் தொங்குற மாதிரி பண்ணி மரம். இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்ட். இங்க பாருங்க, இங்க வந்து கற்பூரம் பத்த வைக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் பார்த்தேன். இது வந்து ஐமுகம் விநாயகருங்க, இது ரொம்ப சக்தி உள்ள விநாயகர். இது அப்படி ஒரு சுத்து சுத்தணும் வாங்க. இது வந்து வெள்ளை இருக்கில் வச்சுருக்குறாங்க விநாயகர்கிட்ட. குதிரையெல்லாம் வந்து வேண்டுதலுங்க, வேண்டுதல் பண்ணி ஒவ்வொரு ஃபேமிலி வைக்கிறது. இங்கே பாருங்க அவங்களோட நேமெல்லாம் வந்து கீழே எழுதியிருக்கிறாங்க. பாருங்க யார் இது பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களோட பேர். செல்லாண்டி அம்மன் ரொம்ப சக்தியுள்ள சாமி. இது அப்பாவோட குலதெய்வம். இது வந்து அமாவாசை அன்னைக்கு ரொம்ப நிறைய கூட்டம் வருவாங்க, நிறைய பூஜை எல்லாம் நடக்கும். ஒரு மணிக்கு உச்சி பூசை நடக்கும், காலையில் பத்திரிக்கை ஒன்று நடக்குங்க. இன்னைக்கு நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அலங்காரம் பக்கத்தில் போய் என்ன எடுக்கிறதா ஃபோட்டோ வேணால் எடுத்து சன்னதியிலே கன்னிமார் வச்சிருக்கிறாங்க. இதுவும் அப்பா வச்சிருக்கான், இதெல்லாம் அப்பா பண்ணதான். இந்த ஸ்டாண்ட் எல்லாம் தீபம் ஏத்துறதுக்காக பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த சாமிக்காக எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, நம்ம முதல் வந்து பழைய கோயிலாக இருந்தது புதுசு வந்து எடுத்து கட்டினாங்க. அது வந்து எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபுல் டே இங்கே வந்து இருப்பாங்க ஆளுகிட்ட வேலை வாங்கிட்டு. அதுபோக என்ன பண்ணுவாங்கன்னா அமாவாசைக்கு முதல் நாள் வந்து இந்த சாமியெல்லாம் நீட்டாக கழுவி விடுவார். அவர் தான் வந்து எல்லாம் கழுவி விடுவார். சோப்பு இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே எல்லாம் வாங்கிட்டு வந்து நீட்டாக கழுவி விடுவார். இப்போதான் ரெண்டு வருஷமா அவர் வர முடியல, அவருக்கு உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. வயசானதுனால உடம்பு வந்து ரொம்ப கையெல்லாம் நடந்த ஆரம்பிச்சுன்னா அவனால முடியறதில்ல. ஏன்னா வந்து அவர் எப்பவுமே வந்து சாமிக்குள்ளே வச்சுட்டு போவார். இனி வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு உட்கார்றோங்க. இந்த அப்பா எல்லாம் உட்காந்துட்டாங்க. ஹாய், சாப்பிட்லாங்க. சாப்பாடு வந்து உருளைக்கிழங்கு, இது வந்து முட்டைக்கோஸ், பீன்ஸ் கேரட் பொரியல், இது வந்து பஞ்சாமிரதம், இது வந்து பொங்கல், இது வந்து சாம்பார் ஊற்றுவாங்க ரசம். எப்பவுமே மாதம் மாதம் இந்த மாதிரி தான் சமையல். அதாவது மாதம் ஒருத்தர் வந்து செய்யணும், இதுக்கு காசு வந்து ஏற்றுக்குவாங்க. போதும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதுக்குள்ளே பண்ணி கொடுத்துருவாங்க. இடம் பாருங்கள் எவ்வளோ விலாசமாக இருக்குது. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.